السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله والعاقبة للمتقين الله تعالى இந்த பதினொன்றாவது ஜுஸ்ல தபூக் போருக்கு செல்லாமல் இருந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தபூக் என்ற போர் நடக்கும் பொழுது நபி அவர்கள் எல்லோரையும் அழைப்பு கொடுத்தாங்க, எல்லா முஸ்லீம்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்போ வந்து கடுமையான வெயில் காலமாக இருந்துச்சு, அது மாதிரி போகக்கூடிய தூரமும் வெகு தூரமாக இருந்தது. அதன் காரணமாக மேலும் அங்கே போய் போர் செய்வதாக இருந்தால் அங்குள்ள எதிர்த்தரப்பு ரொம்ப கடுமையான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சக்தி மிக்கவர்களாக இருந்தாங்க. அவங்க இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் தூரமாக சென்று செய்யக்கூடிய ஒரு போராக இருந்துச்சு. அவங்க இதனால் நிறைய மக்கள் போவதற்கு கொஞ்சம் யோசித்தாங்க. இப்போ அதனால் மக்கள் பல்வேறு விதமாக யோசித்து, அதில் ஒரு விதமான மக்கள் இருந்தாங்க, ரொம்ப உறுதியான ஈமான் கொண்ட மக்கள். அவங்க எந்த விதமான காரணம் சொல்லாமல் உடனடியாக நபி அவர்கள் அழைப்பு கொடுத்த உடனே புறப்படுறதுக்கு தயாராகிட்டாங்க. ரெண்டாவது கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க, இவங்க கொஞ்சம் தடுமாறினாங்க, நம்ம போகணுமா போக வேண்டாமா தடுமாறினாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கும் மனம் சரியாகி புறப்படுறதுக்கு தயாராகி அவங்களும் புறப்பட்டாங்க. மூணாவது ஒரு கூட்டம் இருந்தாங்க, இவங்க வந்து உண்மையிலேயே முடியாதவர்கள், இவங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாதவர்கள். அப்போ அல்லாஹ் இதுக்கு முன்னாடி வந்த பத்தாவது ஜூஸ் கடைசியில் கூட அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பித்திருக்கலாம், லைசா அலல்லு அஃபா, பலகீனமானவர்கள் மீது குற்றமில்லை என்று எல்லாம் சொல்லி இருக்கின்றார். நான்காவதாக ஒரு சில மக்கள் இருந்தாங்க, அவங்க யாருன்னா சரியான மூமின்கள், முஹ்லிஸான மூமின்கள். ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை போக மறுப்பதற்கு, ஒரே ஒரு காரணம் சோம்பல், சோம்பலின் காரணமாக அவங்க புறப்பட்டு போகாமல் இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் இவங்களை பற்றி தான் இந்த ஆயத்தில் வாஹருனா தரஃபு பிதுனூபிஹிம் خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم என்ற ஆயத்தை அல்லாஹ் இவங்க விஷயத்தில் இறக்குகின்றான். நான் ஐந்தாவது ஒரு கூட்டம் இருந்தாங்க, இவங்க முழுக்க முழுக்க முனாஃபிக்கீன்கள், உள்ளத்தில் அல்லாவை நம்பாதவங்க, வெளியே உயிர் பாதுகாப்புக்காக வேண்டி ஈமான் என்று சொல்லி நடிப்பவர்கள், இவங்களும் போகவே இல்லை. அல்லாஹ் அவங்கள பற்றியும் இங்கே பல இடங்களை சொல்லி காட்டுகின்றான். அப்போ இப்போ இந்த ஐந்தாவது பங்காகிய இந்த முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹு தஆலா இங்கே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அப்போ இந்த நான்காவது பிரிவாக இருந்தாங்கல்ல, அதாவது சோம்பலின் காரணமாக கலந்து கொள்ள முடியாமல் இருந்தாங்க, எந்த தங்கணம் இல்லை அவங்களுக்கு. அப்போ இவங்களை பற்றி அல்லாஹ் இங்கே இந்த ஆயத்தில் நான் ஆயத்தில் சொல்லி காண்பித்தான். ஆனால் இவங்க என்ன, இவங்க தாங்கள் செஞ்ச இந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டாங்க, செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கொண்டாங்க. இவங்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொன்னால், இவங்க பாவத்தை ஒத்துக்கொண்டாங்க, நல்லமளும் செஞ்சாங்க, கொஞ்சம் தப்பும் செஞ்சாங்க, ரெண்டு சமமாக இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் இவங்க மன்னிப்பதற்கு போதுமானவன், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதாக அல்லாஹு தஆலா இவங்களை பற்றி ஆயத்தில் சொல்லி மன்னிச்சிட்டான் அல்லாஹு தஆலா. அப்போ இவங்களை பற்றி வருது பத்து நபர்கள் சஹாபாக்கள், எந்த விதமான சரியான காரணம் இல்லாமல் தபூக் போருக்கு போகாதவங்க இவங்க. அப்போ இவங்களுக்கு தாம் செஞ்ச இந்த இது ஒரு பெரிய தவறு, ஜிஹாதுக்கு போகாமது பெரிய தவறு. அந்த தவறை உணர்ந்து கொண்டாங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இதில் வந்து ஒரு ஏழு நபர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தங்களை தாங்களே பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, மஸ்ஜித் நபவிக்கு, அங்கிருந்த தூண்களில் தங்களை கட்டி கொண்டாங்க, அங்கிருந்த தூண்களில் தங்களை கட்டி கொண்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எப்போ வரைக்கும் நம்மளை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கட்டிய இந்த கைத்தை அவுக்க மாட்டோம், இப்படி தான் இருப்போம். நபவி மஸ்ஜித் நபவி பள்ளியில் தூணில் தாங்களை கட்டிக்கிட்டாங்க, கட்டிக்கிட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்களை அல்லாஹ் மன்னிச்சாதான்
எங்களை விடுவித்துக் கொள்ளும் என்பதாக சபதம் படைத்துக் கொண்டான். அதனாலதான் அவர் சஹாபி அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியும் இடம்பெற்றிருந்தாங்க. இப்ப கூட அங்க அந்த தூண்களில் இவங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும், அபு லுபாபா உஸ்துவானா அபு லுபாபான்னு சொல்லி. மதினாவுக்கு போனால் பார்க்கலாம் அதை, அது அங்கே சென்று பார்க்கிற தௌஃபிக் அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்போ நபி அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி தானே சஹாபாக்கள் கட்டியிருக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே அப்புறம் ரசூலா சொன்னாங்க, இவங்க என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் ஏதாவது செஞ்சுருப்பேன், இவங்க இவங்க அல்லாட்ட முறையிட்டாங்க. அப்போ நானும் என்ன சொல்ல வரேன், அல்லாஹ் எனக்கு விஷயமாக வகி இறக்கினாதான் நான் இவங்களை அவிழ்க்க சொல்ல முடியும் என்பதாக சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி மன்னிப்பதை அல்லாஹ் இந்த வகையில் இறக்கின்றான். அப்போ சொல்லப்படுது, எல்லாத்தையும் எல்லாரும் அவித்துக்கும் சொல்லப்படுது. அப்போ அந்த நேரத்தில் கூட அபு லுபாபா ரலி அல்லாஹ் சொன்னாங்கன்னா, என்ன ரசூல்லா வந்து என்னை அவித்து விடணும், அவங்க அவிழ்க்காம நான் என்னை அவித்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் ரசூல்லா சுபுத்துலைக்கு வந்தாங்க. வந்து அபு லுபாபாவுடைய அந்த கை தவுத்து அவரை அவுத்து விட்டாங்க. ஆக இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு இரண்டு விஷயங்கள். ஒரு விஷயம், அதாவது மனிதர்கள்ட்ட வந்து ரெண்டு விதமான அமல்கள், ஒன்று நல்ல அமல், ஒரு கெட்ட அமல். இப்போ இவங்களை பார்த்தா நல்ல அமல் என்னது அப்படின்னா, இவங்க ஈமான் தொழுக நோன்பு, ஏன்னா இதுக்கு முந்தி உள்ள ஜிகாதுகளில் கலந்துருக்கிறாங்க, நபியோடு இருக்கிறாங்க, இப்போ தபுக்குரிய யுத்தத்துக்கு போகாததுனால பயம் ஏற்பட்டு தௌபா செய்கிறாங்க. இது மாதிரியான நிறைய நலவுகள் இவங்களுக்கு இருக்குது. ஒரு தவறு என்ன, பாவம் என்னன்னு பார்த்தா தபுக்கு யுத்தத்துக்கு போகல. இவங்க கண்டிப்பாக செல்ல வேண்டிய அந்த தபுக்கு யுத்தத்துக்கு போகாம இருந்தாங்க. அப்ப இவங்க வந்து செஞ்ச இந்த செயல் இருக்கிறத முனாஃபிக்கின் மாதிரி, எப்படி முனாஃபிக்கின்கள் போருக்கே போகாம இருந்தாங்களே, அந்த அதுக்கு இவங்க செஞ்சது ஒத்து போயிடுச்சு. அப்ப இது மாதிரி ரெண்டு விதமான அமல், நல்லதும் கெட்டது கலந்து போயிடுச்சு. ரெண்டுமே கலந்து இருந்துச்சு, இருந்தாலும் கூட இவங்க செஞ்ச தவறை ஒத்துக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அதனால அல்லாஹு தஆலா மன்னித்தான். அதே மாதிரி தான் உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நமக்கும் அப்படிதான். ரெண்டு விதமான அமல்கள், நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. அப்படி இருந்தா நம்ம என்ன செய்யணும், இப்போ அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்பார் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். அப்ப அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் தொடர்ந்து இந்த ஆயத்தில் அதுக்கு அடுத்ததாக இப்படி சொல்லி காண்பித்தான், பள்ளியில தங்களை கட்டி கொண்டாங்க, கபூல் செஞ்சதுனால அந்த கயிறை அவித்துக்கிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. இவங்க உடனே இதுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாங்கல்ல, அப்பதுக்கு சுக்குர் செய்யணும்ல, உடனடியாக தங்களுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து ரசூல்லாட்ட ஒப்படைச்சாங்க. ரசூல்லா இந்த பணத்தை எடுத்துக்கிறங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். அப்போ ரசூல்லா சொன்னாங்க, பணத்தினுடைய தேவையில்லை அப்படின்னாங்க. அப்போ தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கணும், இறக்கி நபியே நீ அந்த பணங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், இந்த பணங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூல்லாவுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அந்த அடிப்படையில் ரசூல் சஸ் அவர்கள் அதை அவங்கள்டருந்து முழு பணத்தையும் வாங்காம மூன்றில் ஒன்று, அவங்க பணங்களில் மூன்றில் ஒரு பணத்தை வாங்கி கொண்டாங்க. அப்போ இதில் அல்லாஹ் அந்த சொல்லி காமிக்கும் போது, நீங்கள் பணத்தை வாங்கிக்கிறங்க, இது எதுக்குன்னு சொன்னால் துதை இருகும், அவர்களை சுத்தப்படுத்தும், அவர்களை சுத்தப்படுத்தும், இப்போ துசக்கியும் இன்னும் அதன் மூலமாக அவர்களுக்கு தசுக்கியத்தை ஏற்படும். இப்போ சல்லி அலையும் நீங்கள் என்ன செய்ய, அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் ஆயத்தை இறக்குகின்றார். அப்ப சஹாபாக்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னித்தான். மன்னித்ததற்கு பின்னாடி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய பணங்களை தர்மம் செய்ய முன்வர்றாங்க. தர்மம் செய்ய முன் வந்தாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நபி அதை வாங்கி கொண்டாங்க. வாங்கி கொண்டு அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க துவா செய்யுங்க, என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, நல்லா சொல்கின்றான். உலமாக்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க, ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றார், இதை அறியக்கூடிய ஒரு இமாம், யார் தலைவராக இருக்கார் தலைவர்,
அந்த நபருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அந்த நபருக்காக வேண்டி துவா செய்யணும்ன்றாங்க. யார் ஒரு சமுதாயத்தில் பெரிய தலைவராக இருக்கின்றார், இமாமாக இருக்கின்றார், வழிகாட்டுகின்றார், அந்த வழிகாட்டக்கூடிய அந்த இமாம் வந்து எந்த ஒரு மனிதர் தர்மம் செய்கின்றாரோ அவருக்காக வேண்டி துவா செய்யணும். அல்லாஹ் இப்படி நபிக்கு கட்டளையிட்டான், வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சக்கனுல் லஹும். நபியே நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்காண்டி துவா செய்யுங்க. நீங்க என்ன துவா செய்யறது அவர்களுக்கு ஒரு ஒரு ஆறுதல் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். அப்ப அந்த அடிப்படையில் இமாம்கள் யார் தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்காக வேண்டி, அவருடைய வாழ்க்கை செழிப்புக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் என்பதையும் உலமாக்கள் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு எடுத்து தருகின்றார்கள். ஆக நாம் இங்க விளங்க வேண்டியது, நாம் தவறுகள் செய்யலாம், மனிதன் தான், அது தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ் நான் தப்பு பண்ணிட்டேன், அல்லாட்ட முறையிட வேண்டும். ஏன்னா ஷைத்தானுக்கும் ஆதம் நபிக்கு என்ன வித்தியாசம், ஆதம் நபியும் அல்லாஹுக்கு கொஞ்சம் மாறுபட்டாங்க, ஆனா என்ன செஞ்சாங்க, தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் மன்னித்தான். ஆனா ஷைத்தான் கடைசி வரைக்கும் இருமாப்போடு இருந்தான், மன்னிப்பு கேட்கவே இல்லை, மன்னிப்பு அவன் கேட்கவே இல்லை. அதனாலதான் அவன் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட மனிதனாக அவன் மாறிவிட்டான். அப்ப நாம நம்முடைய பாவங்களை குற்றங்களை அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம வைத்து அல்லாட நம்ம தௌபா செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். அவ இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. நம்ம அல்லாவிடத்துல இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தௌபா செஞ்சு இஸ்திஃபார் செஞ்சு அணுகும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நம்மை மன்னிக்கின்றான். நம்ம அதனால நம்முடைய பாவங்களை அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ் தொடர்ந்து ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான், மஸ்ஜிதன் லிராரா குஃப்ரம் வ தஃப்ரீகம் பைனல் முஃமினீன். ஒரு பள்ளிவாசல சில மக்கள் ஏற்படுத்தினாங்க, மதீனாவில் ஒரு பள்ளிவாசல சில மக்கள் ஏற்படுத்தினாங்க. அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நபிக்கு உத்தரவு போடுறான், லா தக்கும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளியில் போய் நீங்கள் நின்றாதீங்க, தொழுதுறாதீங்க, அந்த பள்ளியில் போய் நீங்கள் நின்றாதீங்க, தொழுதுறாதீங்க என்று அல்லாஹ் தடுக்கின்றான். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான், அந்த பள்ளியை பற்றியும் அல்லாஹ் இப்படி தான் சொன்னான், அது வந்து இடையூறு தரக்கூடிய பள்ளிவாசல், அந்த பள்ளியை கொண்டு பயன் இல்லை. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஹதீஸ்ல பார்க்கின்றோம், ஒருத்தர் தான் அபு ஆமீர்னு ஒருத்தர் தான், அபு ஆமீர், அவன் ஜாகிலியத்துடைய காலத்தில் யகூதியா இருந்தான், சாரி கிறிஸ்தவராக இருந்தான், அவன் நஸ்ரானியா இருந்தான். இவன் யாருன்னு சொன்னா, இந்த அபு ஆமீர் என்பவன் அந்த கிறிஸ்தவ வேதத்தில் கொஞ்சம் படிச்சிருந்தாவன். இவன் யாரும் சொன்ன இவனுடைய மகன் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு, சுபஹானல்லாஹ், அவங்க பிரபலியான சஹாபியா இருந்தாங்க. அவங்கள மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு போர்ல ஷஹீத் ஆகுறாங்க, அவங்கள மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்க. அவங்க பேரே ரசீலுல் மலாயிக்கா. ஆனா அவங்களுடைய தந்தையாகின்ற அபு ஆமீர் இவர் அப்படியே வழிகேட்டிலேயே இருந்தார், அப்படியே தான் அவர் மர்மூத்தானார். அப்ப இவர் வந்து ரசுல்லா மதீனாக்கு வந்த பொழுது இவர் ரசுல்லாட்ட போய் போனார், ரசுல்லாட்ட போனார், இஸ்லாத்தை பத்தி ரொம்ப முரண்பாடான கேள்விகளை கேட்டார். இப்ப ரசுல்லா பதிலும் கொடுத்தாங்க, ஆனா இவருக்கு அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீப் கிடைக்கல. அவன் சொன்னான், இப்படி ரசுல்லாட்ட நம்ம ரெண்டு பேரும் யார் பொய்யன்னு பார்க்கலாம், யார் பொய்யனோ அந்த பொய்யை வந்து சொந்தக்காரங்களை விட்டு தூரமா இருந்து சஃபரில் போகும்பொழுது மூத்தாயிடுவான், நம்மள யார் பொய்யனும் அவனுக்கு இந்த இது ஏற்படும் சொல்லி இருமாப்பா சொல்லியிருந்தான். அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருந்தான். மேலும் சொன்னால், உங்களுக்கு எதிராக யாராவது விரோதி வந்தால் நான் அந்த விரோதிக்கு உதவி செய்வேன்டான், உங்களுக்கு எதிராக யாராவது வந்தால் நான் அந்த விரோதிக்கு உதவி செய்வேன் என்பதாக அவன் சொல்லி காமிச்சான். அதே மாதிரி இவன் என்ன பண்ணான்னு சொன்னா, ரஸ்வை ஹுனைன் ஒரு யுத்தம் நடந்துச்சு, அது வரைக்கும் எவ்வளவு யுத்தம் நடந்துச்சோ அந்த எல்லா யுத்தத்திலையும் முஸ்லீம்களுடைய எதிரிகளுக்கு எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு அவன் கூட்டாளி சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை தோற்படிப்பதற்கான முயற்சி பண்ணாம, ஆனா இவனுக்கு தோல்விக்கு மேல தோல்விதான் கிடைச்சி சேர்ந்துச்சு. பெரிய பெரிய இந்த ஒவ்வொரு போர்களையும் தோத்துக்கொண்டே இருந்தான். கடைசியில் இவனுக்கு வந்து
எல்லா போர்லையும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோமே, முஸ்லீம்களோட வெற்றி கொள்ள முடியலையே என்று வெறுத்து போய் என்ன பண்ணா, ஷாம் நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. சிரியா தேசத்துக்கு ஓடி போயிட்டான். அங்க போய் என்ன செஞ்சான்னு சொன்னா, அங்க போயிட்டு ஏன்னா அங்க வந்து கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க, அங்குள்ள நண்பர்களோடு சேர்ந்து கொண்டிருந்தான். அங்கேயும் போய் என்ன என்னாச்சு, இவனுக்கு இவன் இது போட்டுருந்தான்ல, யார் அது பொய்யனும் அவன் மௌத்தாவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் மௌத்தானும் சொந்தக்காரங்க யாருமே இல்லாத நிலையில, சொந்தக்காரங்க யாருமே இல்லாத நிலையில தான் இவன் செஞ்சான். ஆனால் ஐயா மௌத்தானான், அதான் அவனுடைய விதியில் அப்படி தான் இருந்துச்சு. அவன் தன்னுடைய துவாவை கொண்ட தன்னை இழிவுபடுத்தி கொண்டான். இவன் எப்போ இவன் அங்கே அந்த ஊரில் இருந்தாலும் அங்கே ஷாம் நாட்டில் இவன் எப்படியாவது முயற்சி பண்ணிட்டே இருந்தான், முஸ்லீம்களை தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையும். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கைசர், அந்த அரசன், ரோம் அரசன், இவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லிட்டே இருப்பானான், வாங்க நீங்கள் படையை தத்திட்டு மதியனால் போய் நம்ம போர் செய்யலாம், முஸ்லீம்களை நம்ம வெளியாக்கலாம், வெற்றி கொள்ளலாம் என்று அவங்கள்ட்ட தூண்டிக்கிட்டே இருப்பானான். அப்போ இவனுடைய ஒரு சூழ்ச்சி தான் என்னன்னு சொன்னால், இவன் என்ன பண்ணான், மதியனாவில் சில முனாஃபிக்கிங்கள் இருந்தாங்க, ரசூலோட தான் வாழ்ந்தாங்க முனாஃபிக்கிங்கள், நபிகிட்ட பேசும்போது நல்லவமாய் நடிப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே வேற மாதிரி சிந்தனை வச்சு காஃபிரோட சேர்ந்துருப்பான் இவன். அப்போ இந்த முனாஃபிக்கிங்களை இவன் கையில் போட்டு அவங்களுக்கு கடிதம் எழுதுனான், அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனா, அந்த கடிதத்தில் என்ன செய்ய சொன்னான்னு சொன்னால், நீங்கள் வந்து மதீனாவில் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுங்க, ஒன்று கூட்டி அங்கே நீங்கள் இந்த மக்களை எல்லாத்தையும் ஒன்று கூட்டுங்க, ஒன்று கூட்டி ஒரு இடம் ரெடி பண்ணுங்க, அந்த இடத்த பள்ளியாக கட்டுங்க, அப்படி பள்ளியாக கட்டி முஸ்லீம்களுக்கு மேலே சந்தேகம் வராது, அந்த அதில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எந்த விஷயம் முடிவு பண்ணுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ சாமான்கள் ஆயுதங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன், அதே மாதிரி நான் இங்கிருந்து மக்களை அனுப்பி வைக்கிறேன். அப்போ இந்த மக்கள்லாம் நீங்களாம் ஒன்று சேர்ந்து அந்த பள்ளியாக வெளியே பார்த்த வெளியே பார்த்தா பள்ளியாக தெரியணும், ஆனால் நீங்கள் அதுக்குள்ள ஆயுதங்களை வச்சு ரெடியாக இருக்கணும், நான் இங்கிருந்து உங்களுக்கு மக்களை அனுப்பி வைப்பேன், செஞ்சு நீங்கள் அந்த மக்களோடு சேர்ந்து முஸ்லீம்களை நம்ம கொன்றலாம் வெற்றி கொண்டலாம் என்று சொல்லி திட்டம் போட்டு ஒரு கடிதம் அனுப்புகின்றான். அவையனுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு ஒரு 12 முனாஃபிக்கீன்கள் மதீனாவில் குபா, அதான் முதல் பள்ளிவாசல் ரசுல்லா மதீனாவுக்கு வந்த இடத்துல முதல்ல கெட்டின பள்ளியாக தான், அந்த குபாவுக்கு பக்கத்திலேயே என்ன செஞ்சாங்களா, இந்த முனாஃபிக்கீன்கள் ஒரு பள்ளியை கட்டுறான், அதுக்கு பக்கத்திலேயே பள்ளியை கட்டுறான், ரசுல்லாவுக்கு செய்தி அனுப்புகிறாங்க, ரசுல்லா நீங்கள் வந்து தொழில் நடத்துங்க, நான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய அந்த குபா பள்ளி வந்து நாங்கள் இருக்கிற பகுதியை விட கொஞ்சம் தூரமாக இருக்குது, எங்களுக்கு போக முடியல, வயசானவங்க இருக்கிறாங்க என்று போய் சொன்னானு. அப்போ ரசுல்லாட்ட நீங்கள் வாங்க வந்து தொழுவுங்க என்று ரசுல்லாவாக கூப்பிடுறானு, எங்களுடைய ரொம்ப பலகீனமான மக்கள் இருக்கிறாங்க, குபா பள்ளிக்கு போக முடியல, எனவே நாங்கள் இந்த பள்ளியை கட்டிக்கிட்டோம் என்பதாக ரசுல்லாவுக்கு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொன்ன தகவல் எல்லாம் பொய்யான ஒரு தகவல், இந்த பள்ளி தேவையே இல்லை உங்களுக்கு, ஒரு பள்ளி இருக்க பக்கத்தில் ஒரு பள்ளி கட்டக்கூடாது, அப்போ அந்த பள்ளியோட உரிமத்து இல்லாமல் போயிடும். அப்போ நபி அவர்கள் அந்த நேரத்தில் தபூக் யுத்தத்துக்கு போட தயார் இருந்ததுனால அவங்க ரசூலுல்லா போக முடியல, சரி நான் வந்து நான் போயிட்டு வந்து வர்றேன், இப்போ சஃபர் இருக்குது, வந்த பிறகு நான் வர்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தான். இப்போ தபூக் யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது மதீனா பக்கத்தில் வந்துட்டாங்க, மதீனா பக்கத்தில் வந்தாங்க, அப்பா அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். இந்த ஆயத்தில் இந்த முனாஃபிக்கீன்களுடைய இந்த சூழ்ச்சி சதியை அல்லாஹ் தெளிவாக திறந்து காண்பித்து விட்டான். இந்த ஆயத்தை திறந்து இறங்கினவுடன் ரசூலுல்லா சில சஹாபாக்களை குறிப்பாக ஆமீர் இப்னு சுக்கன் என்ற ஒரு சஹாபி, வஹ்ஷி போன்ற சஹாபாக்களை ரசூலுல்லா அனுப்புகிறாங்க, அந்த பள்ளியாக கட்டப்பட்ட அந்த இடத்த அடித்து நொறுக்குங்க, தீ வச்சு கொளுத்துங்க என்பதாக சொல்லி ரசூலுல்லா உத்தரவு போட்டாங்க. உத்தரவு கண்ணங்க அந்த சஹாபாக்கள் அந்த பகுதிக்கு வந்தாங்க, வந்து அந்த கெட்டப்பட்ட அந்த இடத்த இடித்து வீழ்த்தினாங்க, தீ வச்சு கொளுத்துனாங்க. அப்போ ஹதீஸ்ல வருது, அதுக்கு பின்னாடி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அந்த குபால இருந்து மதீனாக்கு வந்துட்டாங்க, வந்ததுக்கு பின்னாடி இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதே நிரா, அந்த பள்ளி பேர் என்னது, இளைஞர் தரக்கூடிய இடையூறு தரக்கூடிய பள்ளிவாசல், அந்த இடம் காலியாக இப்போ கிடக்குது, இப்போ அந்த இடம்
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆசிப் இப்னு அதி என்ற ஒரு சஹாபிக்கு நீ போய் அந்த இடத்துல வீட்டு கட்டிக்கோ. அவர் சொன்னாரு, யார சொல்லா எந்த இடத்த அல்லாஹ் குர்ஆன்ல இது மாதிரி இறக்கி, அது ஒரு மசீபத் பிடிச்ச இடம், நீங்க போனதே அல்லாஹ் விரும்பல, உங்களை போகாதீங்க என்ன என்ன அங்க போய் நாம போய் இருக்கிறதா என்று சொல்லி அவர் தனக்கு வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹ்ட சொல்லிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்போ சாபித் இப்னு அக்ரம் என்று ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ரொம்ப தேவை இருந்துச்சு, அவருக்கு எந்த வீடுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப அவருக்கு சொன்னாங்க, சந்தா நீ போப்பா, நீ போய் அங்க வீடு கட்டிச்சு அங்க தங்கிக்கோ என்பதாக ரசூலுல்லாஹ் அவர் அனுப்புறாங்க சாபித் இப்னு அக்ரம. அப்ப அவர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல அந்த ஆசை, அந்த அவங்களுடைய மஷூரா ஆலோசனையை பின்பற்றும் சொல்லிட்டு அவர் ஒரு வீட்டை கட்டுறார். அந்த இடத்துல சாபித் இப்னு அக்ரம் வந்து என்ன செய்யறாரு, அதை வாங்கிட்டு அதை கட்டலாம்னு சொல்லி வீட்டு கட்டலான்னு அங்க வர்றாரு. என்ன ஆச்சு தெரியுமா, அந்த சாபித் அந்த இடத்துக்கு வந்து தங்குற உடனே அவருக்கு எந்த குழந்தையும் பிறக்கல, அவருக்கு குழந்தையே பிறக்காம நிலை ஏற்பட்டுச்சு. அந்த பூமியே அப்போ விசாலமான பூமி இல்லை, அது பிறக்கத்தான பூமி இல்லை. எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னா மனுஷனுக்கு குழந்தை பிறக்கிறது, அந்த இடத்துல ஒரு கோழி கூட முட்டையிட முடியாது, ஒரு பறவை கூட ஒரு புறாவோ அல்லது எந்த பறவைகளோ அங்க வந்து தங்காது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடமாக அது ஆகிவிட்டது என்பதாக சொல்லி இன்று வரைக்கும் அந்த இடம் காலியாகத்தான் இருக்கின்றது. அப்ப அந்த இடத்த முனாஃபிக்கீன்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பள்ளின்ற பெயர்ல எடுக்க நினைச்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்ததுனால அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நபிக்கு அறிவிச்சு அது தவறான ஒரு இடம், அது உண்மையிலே பள்ளி அல்ல என்று அல்லாஹ் சொல்லி வைத்து அதை இடிக்க வைத்தான். இன்னைக்கும் அதே தான், நாம் இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல் உருவாக்குறோம் சொன்னா அந்த உருவாக்குற நோக்கம் என்ன, அந்த பள்ளியை கொண்டு பயன் இருக்கின்றதா, பக்கத்துல பள்ளி இருந்தா பக்கத்துல பள்ளியை நம்ம அமைக்க கூடாது, அந்த பள்ளியின் மூலமாக பள்ளியை கட்டுறவங்க இஹ்லாசான நீயத்துல மக்களுக்கு பயனுள்ள நீயத்துல நாம கட்ட வேண்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் அந்த மாதிரி ஒரு நிலையில பள்ளியை நாம கட்டக்கூடாது என்பதாக இந்த ஆயத்தை வைத்து உரமாக அவங்க சொல்லி தருகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா இது போன்று ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதே மதீனாவில் இப்படி பண்ணவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காண்பித்து அல்லாஹ் நபியின் காலத்திலேயே அதை இல்லாமல் ஆக்கிவிட்டான். இப்ப இன்றும் நாம அந்த விஷயத்தை முன்னாடி வைத்துக்கொண்டு ஒரு பள்ளியை நாம் உருவாக்குவதாக இருந்தா எப்படிப்பட்ட பள்ளி, அல்லாஹ் சொல்ற மாதிரி மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸல தக்வா, அங்க தக்வா இஹ்லாஸ் நோக்கமா இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் நோக்கமா இருக்கணும், அங்கதான் பள்ளியை நாம உருவாக்க வேண்டும். அது அல்லாம தவறான எண்ணத்துல நாம பள்ளியை உருவாக்கினா அது சரியில்லை தவறு என்று அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இதுபோன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து இந்த சூராக்கள்ல நிறைய விஷயத்தை எல்லாம் சொல்லி வருகின்றான், பல விஷயங்கள். ஒரு விஷயம் அதுல முஷ்ரிக்கான மக்களுக்கு நாம வந்து துவா செய்ய, அதாவது இஸ்திஃபார், அவங்க பாவத்தை மன்னிக்க நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா வாழ்வாதாரம் கேட்கலாம், உதவி செய்யலாம், அவங்க சுகத்துக்கு துவா கேட்கலாம், ஆனா அவங்களுடைய பாவம் மன்னிப்பதற்கு துவா கேட்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா எதை மன்னிக்கின்றான், ஷிர்க் அல்லாத மத்ததை மன்னிக்கின்றான், ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால நாம முஷ்ரிக்கான மக்களுக்கு நாம தௌபா இஸ்திஃபார் செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் அல்லாஹு தஆலா இங்கு ஆயத்தை சொல்லி காண்பித்து இப்ராஹிம் நபி அப்படி கேட்டாங்களே அதுக்கு பதிலும் அல்லாஹ் சொல்கின்றான். அவர் கேட்டது எப்போ, ஆரம்பத்தில் கேட்டாரு, எப்போ அவர்களுக்கு இவர் அல்லாஹ்வுடைய விரோதி எதிரி என்று தெரிந்து விட்டதோ அதற்கு பின்னாடி இப்ராஹிம் நபி கூட தன் தந்தைக்காக வேண்டி துவா கேட்கவில்லை, தன் தந்தைக்காக வேண்டி துவா கேட்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து அந்த 10 சஹாபாக்கள்ல 7 சஹாபாக்கள் இந்த மாதிரி தங்களை தாங்களை கட்டி கொண்டு தௌபா செஞ்சுக்கிட்டாங்க, மீதி 3 சஹாபாக்களும் அவங்க இந்த மாதிரி எதுவுமே கேட்காம இருந்தாங்க, தன்னைத்தானே நம்ம தப்பு செஞ்சுட்டோம் உணராம இருந்தாங்க, தன்னைத்தானே கட்டி போடாம இருந்தாங்க ஒரு 3 சஹாபாக்கள். அவங்க விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்கள்ட்ட யாரும் பேசாதீங்கன்னு அவங்கள பாய்காட் செய்யப்பட்டுச்சு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட பல நாட்களாக அந்த மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் பின்னாடி அவங்க உணர்ந்தாங்க, தவற உணர்ந்தாங்க, தௌபா செஞ்சாங்க, அல்லாஹ் அவர்களையும் மன்னித்ததை இங்கே ஆயத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பின்னாடி அல்லாஹு தஆலா அந்த மக்களை அந்த 3 நபர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லி அந்த ஆயத்தில் எடுத்துக்கொண்டு வந்து மன்னிப்பதை அல்லாஹ் சொல்லி விடுகின்றான்.
அவர்களையும் மன்னித்ததாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப அவங்களும் அதற்கு பின்னாடி தௌபா செஞ்சு இஸ்திபா செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னித்ததையும் இங்கே ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக அல்லாஹை பொறுத்தவரை நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு மன்னிப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டு விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அப்ப தொடர்ந்து அல்லாஹு தஆலா அதற்கு பின்னாடி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அந்த மூன்று பேருக்கு மன்னித்ததை பத்தி வஅல ஸலாஹத்தில் லதீன ஹுல்லிஃபு அல்ல சொன்னா லா மல்ஜா மின் அல்லாஹ் இல்லா இலை. அவங்களுக்கு எப்படி கடுமையான சோதனை ஏற்பட்டுருச்சு, பூமியே தன்னை விழுங்குற மாதிரி ஆயிட்டாங்க, நெருக்கடி ஆயிட்டாங்க, விஸ்தாரமான பூமியா இருந்துச்சு, புரிஞ்சு கொண்டாங்க இப்ப நம்ம அல்லாவை தவிர அல்லாவை விட்டுட்டு வர எங்கேயும் போக முடியாது. அனே சும்மா தாபா அலைஹிம் யதூபு இன்னல்லாஹ ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் அவங்களை மன்னித்ததை இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகின்றான். அப்ப எவ்வளவு பெரிய பாவம் நம்ம செஞ்சா கூட அல்லாவிடத்துல மன்னிப்ப நம்ம கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். எனவேதான் நம் அடிக்கடி ரம்ளானுடைய மாதத்துல அல்லாவிடத்துல அதிகமான முறையில இஸ்திபார் தௌபா செய்ய வேண்டும். நம்ம செய்யக்கூடிய தௌபாவை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். இந்த புனிதமான மாதத்துல நாம் அல்லாவிடத்துல அதிகமாக துவா கேட்போம். அல்லாஹ் தொடர்ந்து எங்களுடைய ஆயத்துகள்ல நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். யார் இவ்வளவு அமனத்த கொல்லா ஈமான் கொண்டவங்களை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் நீங்க பயப்படுங்க, கூணு மா சாதகை, நீங்க எப்படி இருங்க, நல்லவங்களா இருங்க, நீங்க நல்லவர்களோடு சேர்ந்து இருங்க, நீங்க நீங்க நல்லது பண்ணாட்டியும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நல்லவங்களோடு நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். நீங்க அப்படி நல்லவங்களோடு நீங்க சேர்ந்து இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கை மோசமான முறையில் போய்விடும். எனவே நீங்க நல்லவங்களோடு நீங்க சேர்ந்துருங்க என்பதாக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்படி தொடர்ந்து அல்லாஹு தஆலா பல விஷயத்தை சொல்லி காண்பித்து அதே போன்று அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பக்கத்துல நம்முடைய வாழ்க்கையை வாங்கியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் மினல் புசகம் வம்பாலும் சொன்னா மும்மின்கள் இருக்காங்கல்ல, நாம நம்முடைய உயிரை பொருளெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பாரம வாங்கி விட்டான். அப்ப அல்லாஹ் அந்த தொடர்ந்து தன்மைகளை சொல்வான். மும்மின்கள் யார் என்று அத்தாயிபூன் தௌபா செய்யறவங்க, அல் ஆபிதூன் இபாதத் செய்யறவங்க, நமக்கு அல்லாஹ் இபாதத்தை வைத்திருக்கின்றான் தொழுகை, அல் ஹாமிதூன் அல்லாவை புகழக்கூடியவர்கள், அசாயிஹூன் அதே போன்று அல்லாவிடத்துல சுக்ர் செய்ய நன்றி செய்யக்கூடியவர்கள், அர் ராக்கிஊன் அசாஜிதூன் தொழக்கூடியவர்கள், அல் ஆமீரூன் பில் மஃரூஃப் நன்மை ஏவக்கூடியவர்கள், வன்னாஹூன் அனில் முன்கர் தீதி தடுக்கக்கூடியவர்கள், வல் ஹாஃபிலூன் லிஹுதூதில்லாஹ் அல்லாஹ்வுடைய கடமைகளை பேணக்கூடியவர்கள், பஷீர் முஃமினீன் அல்லாஹ் சொல்றான் முஃமினான இந்த மக்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல எந்த ஜுஸ்லையும் தொழுகை இல்லாமல் அல்லாஹ் விடுவதில்லை. நீ பாத்தீங்கன்னா தொழுகையை பத்தி அல்லாஹ் தொழுகையுடைய வரக்கூடிய அந்த ருக்கு சஜதாவை பத்தி அல்லாஹ் நீங்க சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம சகோதரர்களே இந்த புனிதமான ரமலான் மாதத்துல அல்லாவிடத்துல தௌபா செஞ்சு இஸ்திபா செஞ்சு மன்னிப்பை வாங்கி கொண்டு தொழக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.